எஸ் ஆமா ஆமா சிவசங்கரம் மட்டும் தான் பேசுறேன். உங்களுக்கு யார் வேணும்? இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். உங்க பையன் ஊருக்கு வந்துகிட்டு இருக்க போது யாரோ சில ரவுடி பசங்க அடிச்சு போட்டாங்களாம். டைரிய பார்த்து மலையனூர் போலீஸ் ஸ்டேஷன் இருந்து எனக்கு தகவல் கொடுத்தாங்க. என்ன சார் சொல்றீங்க நீங்க? என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஒரே புதிரா இருக்குது. நம்ம பையன் மனோகரன் மலையனூர்ல அடிபட்டு ஆஸ்பத்திரி இருக்கிறதாகவும் அவனை இங்கே பாதுகாப்போடு கொண்டு வரதாகவும் இன்ஸ்பெக்டர் டெலிபோன் பண்றாரு. என்னங்க டிஷ், எப்படி வித்தையா இருக்கு? நம்ம பையன் தான் எப்போ வீடு வந்து சேர்ந்துட்டானே. அதுதான் எனக்கும் புரியல, ஒரே குழப்பமா இருக்குதே. இப்ப எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சு போச்சு. ஆமா மரகதம், போலீஸ் இன்ஸ்பெக்டர் டெலிபோன்ல சொன்னதுதான் உண்மை. நம்ம பையன் தான் அங்க ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடக்கிறான். ஏமாந்து போட்டோம், மோசம் போயிட்டோம் மரகதம், மோசம் போயிட்டோம். நீங்க மோசம் போனது கரெக்டுங்க. எங்க நம்ம சின்னையாவுக்கு ஏதுங்க ரவுடிங்க சவகாசம்? அப்படியே அந்த ரவுடிங்க வலுக்க டைம் சண்டைக்கு வந்திருந்தாலும் இவர் நேரா போலீஸ் ஸ்டேஷன் தானே போயிருக்கணும். போகலையே, இத பத்தி இன்ஸ்பெக்டர் போன் பண்ணியாச்சா? அவன் வஜ்ர வேலுங்க. ஊர்ல இருந்து வரும்போதே நானும் சின்ன கண்ணு பார்த்தோம், அப்பவே ஆளு ஒரு தினசாவே இருந்தார். ஆமாங்க, இப்ப என் மகன் எப்படி இருக்கான்னு தெரியலையே. நினைச்சாலும் நெஞ்சு பறக்குது. என்ன அக்கிரமம்? பறக்கும் இந்த போலி பையன், பறக்கும் இந்த அயோக்கிய பையன். ஒன்னதாண்டா என்ன முறைக்கிற? இங்க பாரு, நீ யாரு என்னங்கிறத எங்க சுத்தமா புரிஞ்சு போச்சு. இனிமே நீ ஒண்ணு ஏமாற்ற முடியாது. அப்பா யாரும் அவங்க அப்பா அயோக்கிய பையன். என் புள்ள மனோகர் இருக்க வேண்டிய இடத்துல நீ காலி பையன் நீயா இருக்கிறது? என்னமோ எங்க நல்ல காலம் உண்மை தெரிஞ்சு போச்சு. இல்லன்னா என்னென்ன விபரீதம் ஏற்பட்டு இருக்குமோ. அம்மா என்னம்மா இதெல்லாம்? துரோகி, உன் முகத்துல முடிக்கிறத பாவம். செக்ரட்டரி என்னடா இப்படி எல்லாம் சொல்றாங்க? யார பார்த்த டைம்ல பண்ண கழட்டி போடுவேன். ஏய் உன் மோகத்துல அடிக்கு செக்ரட்டரி வரியா? போலி ஃப்ராட் இமிடேஷன் செக் கேட்டா கையா டூப்ளிகேட். சாந்தா, மலையனூர்ல எங்க சின்னையா அடிச்சு போட்டு அவர் பெட்டி படிக்க தூக்கிட்டு வந்தா நான் ஏமாந்து போனே நினைச்சிருக்கியா? இரு போலீஸ் மேன் வருது, வந்த வசோட போக போறேன். அம்மா அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா, ஏதோ சதி நடந்திருக்கு. என் பேச்ச நம்புங்கப்பா, நான் தான் உங்க மகன், நான் தான் உங்க மனோகரன். வாய மூட கொலைகார பையன், நீ பஜ்ஜி வேணும்னு எனக்கு தெரியும். ஏய் கட்டுனா வேணும் அப்பா, கட்டுனா வேணும். கடைசியில போறதால முன்னாடி போனியா?